ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோடமலை ஊருக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி, அதாவது எங்கள் ஊருக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வண்டிசோலை. இதிலிருந்து ரைட் எடுக்கணும். பார்த்தீங்களா, எங்கள் ஊர் பஸ் போகுது. இந்த பஸ்ஸில் ஏறுனா எங்கள் ஊருக்கு போயிடலாம். அந்த ரைட்டில் போகுது பாருங்கள். அதில் தான் எங்கள் ஊருக்கு போகணும். அது ஸ்ட்ரைட்டாக போகிறது வந்து கோத்தகிரி போகிற ரூட்டு. கீழே வர்றது வந்து குன்னூர்லேருந்து வர ரூட்டு. அது கீழே தான் ப்ராவிடன்ஸ் காலேஜ் இருக்குது. அந்த காரன் இருக்குல்ல, அதுக்கு கீழே தான் ப்ராவிடன்ஸ் காலேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ரைட்டில் போகிற வழி. அந்த ரைட்டில் போகிற வழியில் பார்த்தா இந்த வழி தான் காமிக்கும். இந்த அந்த ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம ஊருக்கு போகலாம். வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் அந்த வண்டிசோலை ஏரியா. அந்த வண்டிசோலை ஏரியாலேருந்து அப்படியே உள்ளே ஸ்ட்ரைட்டாக வந்தால் இந்த வழி உங்களுக்கு வரும். அப்படியே இந்த வழி உள்ளே வாங்க. அப்படியே உள்ளே வந்துட்டால் இதில் வந்து ஒரு மேலே ஒரு ரோடு போகும், கீழே ஒரு ரோடு போகும். மேலே போகிற ரோட்டில் வந்து கோடமலை எஸ்டேட்டு போகலாம். கீழே வந்து நம்ம ஊருக்கு போகலாம். மேலே வந்து அடாரெஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த அடாரெஸ்டேட் மேலே வழி போகலாம். கீழே வழி வந்து நம்ம ஊருக்கு போகலாம். வாங்க அப்படி போய் பார்க்கலாம். இங்கே ஒரு போர்டு தெரியுதா, அந்த போர்டில் தான் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஊருக்கு போய் எத்தனை எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த போர்டு பாருங்கள், கோடமலைக்கு போகலாம், அலக்கரைக்கு போகலாம், அரவேனுக்கு போகலாம், மேட்டுப்பாளையம் போகலாம். இந்த வழியில் இந்த நாலு வில்லேஜுக்கு போகலாம். அப்படின்னா இந்த ஊருக்கு நம்ம ஊர் கோடமலைங்கிறது நம்ம ஊர். அதுலேருந்து கீழே போனால் அலக்கரைக்கு போகலாம், அரவேனுக்கு போகலாம், மேட்டுப்பாளையம் போகலாம். இந்த வழியாக நம்ம ஊர் போகிற வழியில் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம போகணும். பார்த்தீங்களா, இந்த சைட்லலாம் பாருங்கள், ஃபுல்லாக ஃபாரஸ்ட் சுற்றியாக இருக்குது. இங்கே உள்ள காட்டுமே இருக்குது. முயல் இருக்குது, மான் இருக்குது, கரடி இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. உள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும் போகும்போது. அப்பப்போ சிறுத்தையும் வருவதில்ல. இங்கே ஒரு திருப்பி ஒரு போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், வழி தெரியாமல் போச்சுன்னா அதில் இங்கே எந்தெந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. இங்கே ஒரு ரெண்டு வழி காமிக்குது பார்த்தீங்களா, மேலே ஒரு வழி, கீழே ஒரு வழின்னு சொல்லி. மேலே வழியில்தான் எங்கள் ஊருக்கு போகணும், கோடமலைக்கு. கீழே வந்து அலக்கரைக்கு,
மேட்டுப்பாளையம் அரவேனுக்கு போகலாம் கீழே வழியில். இப்போ நம்ம போகிறது வந்து மேலே வழியில். நீங்கள் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. எங்கள் ஊர் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அந்த காலத்தில் நிறைய படமும் எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கும் எங்கள் ஊர் கோயிலெல்லாம், வந்து பாருங்கள். இப்போ நம்ம போகிறதுல அந்த ஃபாரஸ்ட் வழி தான். இந்த எஜ்ஜோடு இந்த ஃபாரஸ்ட் முடியுது. இங்கே அந்த சைடுகளை வந்து பங்களா கட்டியிருக்காங்க. அந்த சைடு ஃபுல்லாக டீ எஸ்டேட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் எங்கள் ஊர் சுற்றியும் நிறைய டீ எஸ்டேட் தான் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் வந்து இதோடு முடிஞ்சு பார்த்திங்களா, அந்த வழி தான் நம்ம வரணும். இந்த எஜ்ஜோடு தான் ஃபாரஸ்ட் முடிஞ்சு. அந்த சைடு வந்து பங்களா கட்டியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரெயிட்டை தான் நம்ம ஊருக்கு போகணும். இந்த லெஃப்டில் காமிக்குது பாருங்கள், இதெல்லாம் டீ எஸ்டேட். அந்த கீழே வழியில் காமிக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அரவேனுக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் போகணும். இது எங்கள் ஊர் என்ட்ரன்ஸ். இது தான் போகிற வழியில் ஒரு குரங்கு இருந்துச்சு. அந்த குரங்கு அப்படியே ஷூட் பண்ணிட்டுருந்தேன். நமக்கு ஆப்போசிட்டாக குரங்கு வருது பார்த்து பாருங்க.
இது எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப். இந்த வழி தான் போகணும். அங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா, இது தான் எங்கள் ஊர் கோயில். இது சரியாக தெரியுறதில்ல. இந்த வீடியோ இதோடு முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் கோயில் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன், என்னென்ன கோயில் இருக்குது, என்னென்ன சாமி இருக்குதுன்னு சொல்லி. இது தான் எங்கள் ஊர் கோயில். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.